வணக்கம். நான் செய்யூர் சட்டமன்ற தொகுதி. நான் நாம் தமிழ் கட்சியோடைய அடிப்படை உறுப்பினர். 2011 கட்சியில் இருக்கேன். நான் எந்த கட்சியிலும் பயணிக்கல, நாம் தமிழ் கட்சியில் தான் பயணம் இருக்குது. பஞ்சனுக்கு வாக்கு எல்லாமே வந்து 12வது 11வது 10வது 10வது படிச்சு நிற்காங்க. இப்போ இருக்கிற வாக்கு நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். எல்லாமே எங்களுடைய வாக்கு எல்லாமே ஸ்கூலில் படிச்சு நிற்காங்க. ஆமாம் ஆமாம், அதை வந்து மணிப்பூரில் பண்ணது வந்து தலித் அரசியல பாதி பேர் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள் என்ன கேட்குறோன்னா, பெண்களை வந்து சமத்துவ அரசியலில் வந்து பெண்களை வந்து நாங்கள் தனித்து நிற்கிறோம்னா எந்த அரசியலுமே வந்து சரியில்லைன்னு சொல்கிறா. 234 தொகுதியில் நாங்கள் தனித்து நிற்கிறோம். வெற்றி வாய்ப்பு வந்து இப்போ இருக்கு அரசியல் பார்த்துட்டு ஓட்டு உரிமை வந்து எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஏன்னா நாங்கள் இருக்கிற அரசியல் பார்த்தீங்கன்னா மாற்று அரசியல், எல்லாத்துக்கும் மாற்று அரசியல் நாங்கள் இருக்கோம். நாங்கள் மாற்று அரசியல் இருக்கும்போது இருக்கிற பள்ளிக்கூட பசங்களும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வெற்றி இந்த கண்டிப்பாக இந்த 2025 இல்லை 2024 நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். எச்ராஜ் கேட்டிங்கன்னா நான் சிரிக்க தான் தோணும். அவனுக்கு பேச வந்துடாது, ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கையாளர் எச்ராஜாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும்னு உங்களுக்கு தெரியுதாவில்ல, புரியல? எச்ராஜாவுக்கு ஒரு அரசியல் தெரிய பண்ண தெரியுதா, அதை நீங்களே சொல்லுங்கள். நல்லா தானே இருக்கோம் வந்தா. தலைவர் வந்து நம்ம சீமான், அவருடைய ஸ்பீச் பிடிக்கும், அவர் பண்றது எல்லாமே பிடிக்கும், அதனால அவரு தானா. இல்லை, பெண்களுக்குன்னு பெண்களுக்குன்னு இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் போராட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சிந்தாம சீமானோ, அப்புறம் அவங்க தம்பிங்களுக்கு தம்பி தங்கச்சி மட்டும் தான் இப்போதைக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். யாருமே வந்து எந்த அரசியல் கட்சியுமே வந்து ஒரு பெரிய விஷயம் எடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த டைமில் வந்து ஓட்டு அரசியல் மட்டும்தான். அந்த எலெக்ஷன் வருது, அந்த டைமில் ஓட்டு வச்சு அந்த எதை வச்சு ஓட்டு கேட்கலாம், இதை வச்சு ஓட்டு கேட்கலாமா, அதை வச்சுக்கலாமா, இங்கே சரக்கா வாங்கி ஷாப்பில் மூடுவா சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி அரசியல் பார்த்தோன்னா, இன்றைக்கி அரசியலே மொத்தமே இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அந்த டைமில் எலெக்ஷன் டைமில் என்ன வச்சு பண்ணலாம், எடுத்து எப்படி மக்களை ஏமாற்றி ஓட்டாங்களா, 500 ஓட்டாங்களாமா, 1000 ஓட்டாங்களா மட்டும்தான் இருக்கக்காண்டி பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராட கட்சின்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாருமே கிடையாது. முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இப்போ வரைக்கும் சொல்லணும், மணிப்பூர்னா ரொம்ப வந்து கவலை கேட்டவொன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப தாழ்த்தப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாமே சம உரிமைன்றதுக்காக நம்ம போராடி வரோம். நம்ம எல்லா இடத்துலையும் சரி, ஆனால் அதுவே வந்து இன்னும் வந்து நம்ம 2022 வந்துருக்கோம். நம்ம இன்னும் வந்து அந்த அடிப்படையிலே இன்னும் இருக்குன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது நமக்கு. இது கொஞ்சம் மக்களை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு அடுத்த வழி நான் பார்த்து போன சொல்லிட்டு நான் என்னோடய வேண்டுகோள் வச்சிருக்கேன். நான் அப்படிலாம் இல்லை, என் ஓட்டு வந்து எப்பவுமே பிரியாது. அண்ணனுக்கு ஓட்டு போடணும், அண்ணனை சேர்ந்த அண்ணனுக்கு வந்து தனி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அண்ணன் தனி ஒரு சீட் இருக்குது, எல்லாமே அதை வந்து விட்டுலாம் அங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அண்ணா வந்து எடுக்கிற கொள்கையும் சரி எடுக்க முடியும் சரி மிகவும் தெளிவாக இருக்கும். அதேமாரி அண்ணனோட இருக்க நாங்கள் தம்பிங்களும் சரி என்னோட தெளிவு தெளிவாக இருக்கும். கட்சியில் சேர்வாங்கட்டி தனியாக போக மாட்டாங்க. நம்ம அந்த இதில் நம்ம எதுவுமே பண்ண தவிர நம்ம அதுவில் போத்தாவில் ஆக்சுவலி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை அது வந்துட்டு ஒரு சினிமா மாதிரியில் இருக்க ஒரு சில நபர்கள் தான் இப்போ பார்க்குறதுக்கு, அது ஒரு விளம்பரம் தான். ஸோ அவர் எப்படி படத்தில் நடித்து ஒரு விளம்பரத்தை காட்டுறாரோ அந்த விளம்பரத்தை மயங்கி சில பேர் போகிறாங்க, மக்களுக்கு புரிதல் வந்துடும். ஒரு அரசியல் தெளிவில்லாத நபர்கள் தான் ரசிகர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, ஹீரோக்களுக்கு பின்னாடி ரசிகர்களாக போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு வரும்போது வந்துடும். இப்போ நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் வரல ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் ரசிகர்களாக தான் இருந்தோம். இப்போ நாங்கள் எப்படி மாறி வந்திருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் கண்டிப்பாக மாறி வரும். முகவர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து இருப்பார்கள், அந்த வெத்தலை அவ்வளவு சீக்கிரத்தில் கெட்டுவிடாது. இன்றைக்கு வந்து ஏற்றுமதி செய்தால் பம்பாய் வரைக்கும் போகும்போது கூட அந்த வெற்றலை 2 நாட்களுக்கு அப்படியே இருக்கும். ஆனால் போன வாரம் போன மாசம் 2 பேர்